ஹலோ ஃப்ரெண்ட், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, சமீபத்துல பாகிஸ்தான் ஊடகங்கள்ல ஒரு செய்தி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதாவது பாகிஸ்தான் விமானப்படை சீனாவிடம் இருந்து FC-31 அப்படிங்கிற ஒரு 5th generation ஃபைட்டர் ஜெட் விமானத்தை வாங்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இதனை தொடர்ந்து நிறைய இந்தியன் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் இந்தியாவும் அமெரிக்கா இல்லைன்னா ரஷ்யாவிடம் இருந்து ஒரு 5th generation ஃபைட்டர் ஜெட் விமான வாங்கணும், அப்பொழுதுதான் இந்த பகுதியில இந்திய விமானப்படை ஒரு வலிமையான விமானப்படையா இருக்கும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பாகிஸ்தான் சீனாவிடம் இருந்து வாங்க உள்ள F-31 விமானத்தோட சிறப்பு அம்சங்கள் என்ன, இந்தியா அமெரிக்கா இல்லைன்னா ரஷ்யாவிடம் இருந்து 5th generation ஃபைட்டர் ஜெட் விமானத்தை வாங்கலாமா, பாகிஸ்தான் விமானப்படையால ஒரு 5th generation ஃபைட்டர் ஜெட் விமானத்தை இயக்க முடியுமா, இந்தியாவுக்கு 5th generation ஃபைட்டர் ஜெட் விமானத்தை விமானப்படையில் இணைப்பதற்கு உள்ள ஆப்ஷன்ஸ் என்ன, இந்தியா உள்நாட்டிலே டெவலப் செய்து வரும் ஆம்கா விமானத்தோட முக்கியத்துவம் என்ன, இந்த விமானத்தை இந்தியாவால டெவலப் செய்து முடிக்க முடியுமா அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோபாலிடிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் பண்ணக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையே எப்பொழுதுமே ஒரு ஆயுத போட்டி நடந்து கொண்டேதான் இருக்கும். அதுல குறிப்பா விமானப்படையை பொறுத்த மட்டில் இரு நாடுகளும் வெவ்வேறு ஸ்ட்ராட்டஜிக்களை ஃபாலோ பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. இந்திய விமானப்படையை பொறுத்த மட்டில் பெரும்பாலும் ரஷ்ய மற்றும் ஐரோப்பிய தயாரிப்பு விமானங்களை அதிக அளவுல பயன்படுத்துறாங்க. அதுவே பாகிஸ்தான் விமானப்படை அமெரிக்க மற்றும் சீன தயாரிப்பு விமானங்களை அதிக அளவுல பயன்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. சமீப காலங்கள்ல அமெரிக்க தயாரிப்பு விமானங்கள்ல இருந்து விலகி சீன தயாரிப்பு விமானங்களை அதிக அளவுல பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்தியாவை பொறுத்த மட்டில் கடைசியா பிரான்சிடம் இருந்து ரஃபேல் போர் விமானங்களை வாங்கியிருக்காங்க. இந்திய கடற்படைக்காக ரஃபேல் M போர் விமானத்தை மீண்டும் பிரான்சிடம் இருந்து வாங்க போறாங்க. ரஷ்யா பல முறை இந்தியாவுக்கு அழுத்தம் கொடுத்தும் ரஷ்ய தயாரிப்பு விமானங்களை இந்தியா வாங்க மறுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம தற்போது மிகப்பெரிய அளவுல உள்நாட்டு விமான தயாரிப்பு ப்ராஜெக்ட்களை வேகப்படுத்தி இருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா தேஜஸ் MK-1A, தேஜஸ் MK-2, ஆம்கா போன்ற உள்நாட்டு விமான ப்ராஜெக்ட்களை இந்தியா வேகப்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில தான் பாகிஸ்தான் ஊடகங்கள்ல பாகிஸ்தான் விமானப்படை சீனாவிடம் இருந்து FC-31 அப்படிங்கிற ஒரு 5th generation ஸ்டெல்த் விமானத்தை வாங்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. அதுவும் பாகிஸ்தான் விமானப்படையை சேர்ந்த விமானிகள் தற்போது சீனால FC-31 விமானத்தை இயக்குவதற்கான பயிற்சியில ஈடுபட்டு வருவதா பாகிஸ்தான் ஊடகங்கள் சொல்றாங்க. சீனா பாகிஸ்தானுக்கு FC-31 விமானங்களை விற்பனை செஞ்சாங்கன்னா இந்த விமானத்தை பெறக்கூடிய முதல் நாடா பாகிஸ்தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம பாகிஸ்தான் விமானப்படையோட வலிமையை மிகப்பெரிய அளவுல உயர்த்தும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. குறிப்பா இந்திய விமானப்படையை விட டெக்னிக்கலா பாகிஸ்தான் விமானப்படை ஒரு எஜ் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்தியா உள்நாட்டிலே ஒரு 5th generation ஃபைட்டர் ஜெட் விமானத்தை உருவாக்குவதற்கு ஆம்கா அப்படிங்கிற திட்டத்தை கையில் எடுத்து மிகப்பெரிய அளவுல இன்வெஸ்ட்மென்ட் செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா இந்த ப்ராஜெக்ட் மூலமா ஆம்கா விமானத்தை உருவாக்குவதற்கு குறைந்தது 7-8 வருடங்களாவது ஆகும். ஆனா இந்த 7-8 வருட கால இடைவெளியில பாகிஸ்தான் சீனாவிடம் இருந்து FC-31 விமானங்களை வாங்கி படையில் இணைச்சாங்கன்னா பாகிஸ்தான் விமானப்படைக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் கொடுக்கும். சவுத் ஏசியா பகுதியில பாகிஸ்தான் விமானப்படை ஒரு வலிமையான விமானப்படையா உருவெடுத்திருப்பாங்க. சில மாதங்களுக்கு முன்பு இந்தியாவுடைய பார்லிமெண்டரி டிஃபென்ஸ் கமிட்டி ஒரு பரிந்துரையை முன் வச்சாங்க. அதாவது இந்தியா அமெரிக்கா இல்லைன்னா ரஷ்யாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு 5th generation ஸ்டெல்த் விமானத்தை இந்திய விமானப்படைக்காக வாங்கணும் அப்படின்னு பரிந்துரை பண்ணியிருந்தாங்க. ஆனா அப்பொழுது யாருக்கும் எதற்காக இப்படி ஒரு பரிந்துரைய பார்லிமெண்டரி கமிட்டி வெளியிட்டு இருக்காங்க அப்படின்னு கேள்வி எழுப்பினாங்க. ஆனா தற்போது பாகிஸ்தான் சீனாவிடம் இருந்து FC-31 விமானங்களை வாங்க இருக்கும் சூழ்நிலையில இந்தியாவுடைய பார்லிமெண்டரி கமிட்டி சரியான பரிந்துரையை தான் கொடுத்திருக்காங்க அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இந்தியா பிரான்சிடம் இருந்து ரஃபேல் போர் விமானங்களை வாங்கினதுல இருந்து பாகிஸ்தான் தன்னுடைய விமானப்படையின் வலிமையை அதிகப்படுத்துவதற்கு பல திட்டங்களை செயல்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. குறிப்பா சீனாவிடம் இருந்து C-10 விமானங்களை வாங்குவது அதிக அளவுல சீனா பாகிஸ்தான் கூட்டு
தயாரிப்பு விமானமான JF-17 விமானங்களை படையில் இணைப்பது போன்ற வேலைகளை செஞ்சு வந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா தற்போது சீனாவிடம் இருந்து FC-31 அப்படிங்கிற புது ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானங்களை வாங்குவதற்கு பாகிஸ்தான் திட்டமிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் நிறைய இந்தியன் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸுக்கு அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. ஏன்னா பாகிஸ்தான் இந்தியாவுக்கு முன்னாடி ஒரு புது ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை தங்கள் படையில் இணைச்சாங்கன்னா அது இந்த ரீஜியனோட பாதுகாப்பிற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலா இருக்கும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இதனால ஆம்கா விமானம் முழுவதும் டெவலப் செய்யப்பட்டு இந்திய படையில் இணைக்கப்படும் வரையில இந்தியா ரஷ்யா இல்லனா அமெரிக்காவிடம் இருந்து புது ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை வாங்கி பயன்படுத்தணும் அப்படின்னு இந்தியன் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்லி வர்றாங்க. ஆனா இந்தியா வெளிநாட்டில இருந்து ஒரு புது ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை வாங்குறதுல பல பிரச்சனைகள் இருக்கு. இந்தியா ரஷ்யாவிடம் இருந்து SU-57M விமானத்தை வாங்கலாம் அப்படின்னு சிலர் சொல்றாங்க. ஆனா இந்திய விமானப்படைக்கு இந்த SU-57M விமானத்தோட செயல்திறன்ல நிறைய சந்தேகங்கள் இருக்கு. குறிப்பா விமானத்தோட செயல் கேப்பபிலிட்டியில இந்திய விமானப்படைக்கு சந்தேகம் இருக்கு. ஒரு புது ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்திற்கு முக்கியமான கேப்பபிலிட்டியே ஸ்டெல்த் கேப்பபிலிட்டி தான். அந்த விஷயத்திலேயே இந்த SU-57M விமானம் சரியா இல்லைன்னா இந்த விமானத்தை வாங்குவது வேஸ்ட் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அப்படியே இந்தியா ரஷ்யாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த விமானத்தை வாங்க முயல்றாங்கன்னா ரஷ்யாவால இந்த விமானத்தை குறிப்பிட்ட வருடங்கள்ல இந்தியாவுக்கு சப்ளை செய்ய முடியாது. ஏன்னா ரஷ்யா மீது தற்போது உக்ரைன் ரஷ்யா போர் காரணமா பல பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டிருக்கு. அவங்க உக்ரைனுடன் சண்டையிடுவதற்கே பல நாடுகள்ல இருந்து ஆயுதங்களை இறக்குமதி செய்யறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அவங்களால எப்படி SU-57M விமானத்தை இந்தியாவுக்கு தயாரித்து கொடுக்க முடியும்? மேலும் மேற்கத்திய நாடுகள் மற்றும் அமெரிக்கா ரஷ்யா மீது போட்டிருக்கக்கூடிய பொருளாதார தடைகள் காரணமா இந்தியாவால இந்த SU-57 விமானத்தை வாங்குவதற்கு செய்யக்கூடிய பேமெண்ட்ஸ் செய்ய முடியாது. இது போன்ற பல பிரச்சனைகள் இருக்கு. அடுத்து அமெரிக்காவின் F-35A விமானத்தை இந்தியா வாங்க முயற்சி செஞ்சாங்கன்னா அதுலயும் பல பிரச்சனைகள் இருக்கு. இந்தியா இதற்கு முன்னாடி ரஷ்யாவிடம் இருந்து S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வாங்கும் பொழுது அமெரிக்கா கடுமையா எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இந்தியா மீது பொருளாதார தடைகள் விதிக்க போறோம் அப்படின்னு மிரட்டல் விடுத்தாங்க. ஆனா இந்தியா பேச்சுவார்த்தை நடத்தி அமெரிக்காவை பொருளாதார தடை போடாம பாத்துக்கிட்டாங்க. துருக்கி இந்தியா போன்றே S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வாங்கினாங்க. இதனை தொடர்ந்து அமெரிக்கா துருக்கி மீது பல பொருளாதார தடைகளை விதிச்சாங்க. அது மட்டும் இல்லாம F-35 விமான டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ல இருந்து துருக்கிய வெளியேற்றினாங்க. இதற்கு அமெரிக்கா சொல்லக்கூடிய காரணம் என்னன்னா ரஷ்ய தயாரிப்பு S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோடு தங்கள் நாட்டு F-35 விமானத்தை இணைத்து பயன்படுத்தும் பொழுது அந்த விமானம் குறித்தான அனைத்து விஷயங்களையும் S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் சேகரிக்கும். இதனால ஃபியூச்சர்ல நடக்கக்கூடிய சண்டைகள்ல ரஷ்யா இந்த S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பயன்படுத்தி அமெரிக்க தயாரிப்பு F-35 விமானங்களை சுட்டு வீழ்த்த முடியும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதே விஷயம் இந்தியாவுக்கும் பொருந்தும். ஏன்னா இந்தியா ரஷ்யாவிடம் இருந்து S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வாங்கி எல்லை பகுதியில நிறுத்தி வச்சிருக்காங்க. அப்பொழுது அமெரிக்காவிடம் இருந்து F-35 விமானத்தை வாங்கி பயன்படுத்தும் பொழுது அமெரிக்கா கண்டிப்பா எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை நீங்க பயன்படுத்த கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இதற்கு இந்தியன் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சில சொல்யூஷன்ஸ் சொல்றாங்க. அதாவது S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லையில தான் டிப்ளாய் செய்யப்பட்டிருக்கு. அதனால S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட ரேஞ்சில இருந்து அமெரிக்க தயாரிப்பு F-35 விமானத்தை தள்ளி டிப்ளாய் செய்யலாம் அப்படின்னு பரிந்துரை செய்யறாங்க. ஆனா ஒரு யுத்த நேரத்துல விமானங்கள் எல்லை பகுதியில இருந்து தொலை தூரத்துல டிப்ளாய் செய்யப்பட்டிருந்தா அது ஒரு டிஸ்அட்வான்டேஜா தான் இருக்கும். ஏன்னா விமானங்கள் எல்லையை நெருங்குவதற்குள் பல விஷயங்கள் யுத்த களத்துல நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம முதல்ல அமெரிக்கா இந்தியாவுக்கு F-35 விமானத்தை கொடுப்பதற்கு முன் வரணும். தற்போது அமெரிக்காவும் உக்ரைன் ரஷ்யா போர் காரணமா பெருமளவுல பாதிக்கப்பட்டிருக்காங்க. அமெரிக்காவின் ஜி நிறுவனத்தால இந்தியாவின் தேஜஸ் MK-1A விமானத்திற்கு தேவையான இன்ஜினை குறிப்பிட்ட நேரத்துல சப்ளை செய்ய முடியல. இதற்கு காரணம் அமெரிக்கா விமான தயாரிப்புல பயன்படுத்தக்கூடிய பல மெட்டல்ஸ் ரஷ்யால இருந்து இறக்குமதி செஞ்சிட்டு இருந்திருக்காங்க. தற்போது ரஷ்யா மீது போடப்பட்டிருக்க பொருளாதார தடைகள் காரணமா அந்த மெட்டல்ஸ் ரஷ்யால இருந்து இறக்குமதி செய்ய முடியல. இது போன்ற பல பிரச்சனைகள் அமெரிக்க விமான தயாரிப்பிலும் இருக்குது. அதனால இந்தியாவால அமெரிக்காவையும் இந்த
5th generation fighter jet விமான விஷயத்துல நம்ப முடியாது. ஆனா தற்போது இந்தியா கையில இருக்கக்கூடிய ஒரே ஒரு துருப்பு சீட்டு அப்படின்னா அது ஆம்கா விமான டெவலப்மெண்ட் தான். இந்த ப்ராஜெக்ட இந்தியா வேகப்படுத்தி ஆம்கா விமானத்தை விரைவா டெவலப் செஞ்சாங்கன்னா இந்தியாவின் 5th generation fighter jet விமான ப்ராஜெக்ட் பிரச்சனை சால்வ் ஆகும். என்ன பொறுத்த மட்டில் பாகிஸ்தான் விமானப்படையில அவ்வளவு எளிதா FC-31 விமானங்கள் இணைக்கப்பட்டாது. என்ன பொறுத்த மட்டில் பாகிஸ்தான் ஊடகங்கள்ல வந்திருக்கக்கூடிய இந்த செய்தி உண்மையா அப்படிங்கறத இந்தியா கிளாரிஃபை பண்ணிக்கிடணும். ஏன்னா சீனாவே இந்த FC-31 விமானத்தை இன்னும் டெவலப் தான் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த FC-31 விமானத்தை சாங்காய் ஏர்கிராப்ட் கார்பரேஷன் அப்படிங்கிற நிறுவனம் தயாரிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த FC-31 விமானத்தை J31 அப்படின்னும் அழைக்கப்படுது. இந்த விமானம் 2 இன்ஜின்கள் கொண்ட ஒரு 5th ஜெனரேஷன் ஸ்டெல்த் விமானம். இந்த விமானத்தினால அதிகபட்சமா 28,000 kg எடையை சுமந்து கொண்டு பறக்க முடியும். அது மட்டும் இல்லாம அதிகபட்சமா 1,400 km/h வேகத்துல பறக்க முடியும். இந்த விமானத்தினால 8,000 kg எடை கொண்ட ஆயுதங்களை விமானத்தோட எக்ஸ்டர்னல் ஹாட் பாயிண்ட்ஸ்ல எடுத்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். விமானத்தோட இன்டர்னல் வெப்பன் பேல 2,000 kg எடை கொண்ட ஆயுதங்களை சுமந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். ஆனா FC-31 விமானத்தோட டெவலப்மெண்ட் எந்த ஸ்டேஜ்ல இருக்கு அப்படின்னு சீனா இன்னும் சரியான விஷயங்களை வெளியிடல. இந்த சூழ்நிலையில பாகிஸ்தான் இந்த FC-31 விமானத்தை வாங்க போறாங்க அப்படின்னு பாகிஸ்தான் ஊடகங்கள் சொல்வது என்ன பொறுத்த மட்டில் அவ்வளவு நம்பும்படி இல்ல. அது மட்டும் இல்லாம உலகின் வல்லரசு நாடுகள் இந்தியா உள்நாட்டிலே ஒரு 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை டெவலப் செய்யறத விரும்பல. குறிப்பா பிரான்ஸ், ரஷ்யா, அமெரிக்கா போன்ற நாடுகள் இந்தியாவின் ஆம்கா விமான ப்ராஜெக்ட விரும்பல. அதனால தங்களோட ஊடக பலத்தை பயன்படுத்தி இது போன்ற செய்திகளை வெளியிடுறாங்களோ அப்படின்னு சிலர் சந்தேகப்படுறாங்க. இந்தியாவின் ஆம்கா விமானத்தை பொறுத்த மட்டில் இந்த விமானத்தினால அதிகபட்சமா 25,000 kg எடையை சுமந்து கொண்டு பறக்கும் வகையில உருவாக்கப்பட்டு வருது. ஆம்கா விமானத்தை இயக்கிறதுக்கு 2 GE F414 இன்ஜின்கள் பயன்படுத்தப்பட உள்ளது. ஆம்கா விமானத்தினால அதிகபட்சமா 2,600 km/h வேகத்துல பறக்க முடியும். இந்த விமானத்தினால 6,500 kg எடை கொண்ட ஆயுதங்களை விமானத்தோட எக்ஸ்டர்னல் ஹாட் பாயிண்ட்ஸ்ல எடுத்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். விமானத்தோட இன்டர்னல் வெப்பன் பேல 2,000 kg எடை கொண்ட ஆயுதங்களை சுமந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். இந்த விமானத்துல பல்வேறு இந்திய தயாரிப்பு ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கு இந்தியா திட்டமிட்டு இருக்காங்க. இது போன்ற பல சிறப்பு அம்சங்கள் ஆம்கா விமானத்துல இருக்குது. என்ன பொறுத்த மட்டில் இந்தியா, அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவிடமிருந்து 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை வாங்குவதை விட ஆம்கா விமான ப்ராஜெக்டுக்கு அதிக நிதியை ஒதுக்கி தனியார் நிறுவனங்களை ஆம்கா விமான டெவலப்மெண்ட்ல இணைத்து இந்த ப்ராஜெக்ட வேகமா முடிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்தியா, அமெரிக்கா இல்லைன்னா ரஷ்யாவிடமிருந்து 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை வாங்கலாமா, இல்ல உள்நாட்டு விமான டெவலப்மெண்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.